Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காளான் அதாவது சிப்பிக்காளன் எப்படி நம்ம சாப்பிடுறது அதை சமைச்சு எப்படி சாப்பிடுறதுன்றத வீடியோ பார்க்க போறோம். இது ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து சிக்கன் மட்டன் தான் மெத்தட் செய்யறோம். அதே தான் இதுலயும் செய்ய போறோம். பாத்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்றதுக்கு முன்னால இதை ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம பாத்தீங்கன்னா 1/2 கிலோ காளான் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கான ப்ரிபரன்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். சரி வாங்க இப்போ வீடியோவில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு காளானை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறையா ஃபங்கஸ்லாம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் அப்பயே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சமையல் செய்யும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆட் பண்ணலை. 1/2 கிலோ அளவுக்கு தான் காளான் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ப்ரிப்பேர் தான் நாங்கள் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி எல்லாம் ஒரு இலை போட்டால் போதும். சரிங்க, இப்போ பிரியாணி இலை எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். நீங்கள் போடணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை காரத்தூள் அதிகமாக போடணாலும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதங்க விடுங்க. அதை வெங்காயத்தை நல்லா பெரட்டிட்டு நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான இன்கிரீடியன்ஸை போட்டுக்க வேண்டியதான் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வெங்காயம் வதங்கிறது நல்லா பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வெங்காயம் அதான் ஸ்டேஜ் வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன எடுத்துக்கிட்டேன். ஒரே தக்காளி தான். நீங்கள் தக்காளியை போட்டு நீங்கள் நல்லா பிரட்டிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ரெடி பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் மசாலா தூள் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வீட்டிலே கரம் மசாலா போடணுனாலும் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடையில் போய் சிக்கன் மசாலா தூள் வந்துட்டேன். சிக்கன் மசாலாவை குட்டிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா சிக்கன் மசாலா கொண்டதுக்கப்புறம் ஒரு பிரட்டு பிரட்டிக்கோங்க. நல்லா அந்த சாரை வந்து அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஏறட்டும். அதுக்கப்புறமா வந்து காளான் சேர்த்துக்கோங்க. இதில் எக்காரணத்தை கொண்டு தண்ணி ஆட் பண்ணுறாதீங்க. ஏன்னா இதில் தண்ணி அதிகமாக தண்ணி சுரக்கும். ஸோ தண்ணி யாரும் ஆட் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு கிரேவி மாரி வேணும்னா மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் சுக்கா அந்த மாதிரி செய்யணும்னா நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணலாம். தண்ணி இதில் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தண்ணி தரணும்னு பாருங்கள். போட்டு நல்லா ஒரு கிளறி கழுவிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்னது தான், மஞ்சத்தூள் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி கழுவும் போது ஆட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இது எப்பயும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து காரத்தூள் ஏன் கொட்டுறேன்னா, காரத்தூள் வந்து நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால் காரத்தூள் போட்டு சாப்பிட்றேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக போடணும் நாங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அளவு தான். காரத்தூள் போட்டுக்கிட்டேன். அடுத்து இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உப்பு போட்ட அளவு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா இல்லை அந்த உப்பு டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உப்பு டேஸ்ட்டு அந்த அது வந்து எப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இழுத்துக்கும். அதனால் அந்த உப்பு டேஸ்ட்டு தெரியாது. நீங்கள் உப்பு அளவான தேவையான அளவு போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு இருந்தால் நீங்கள் அரை உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு பாருங்கள். கிரேவி மாரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதுமாரி தான் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாரி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணுறீங்க. ஒரு அதிகமாக ஒரு 1/2 கிலோ அந்தமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ml அந்தமாதிரி ஆட் பண்ணால் போதும். கிரேவி இதில் கிரேவியே பாருங்கள், கிரேவி மாரி வந்துடுச்சு பாருங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா என்னென்னு.
நம்ம தம்பி கிட்ட கொடுத்து பார்த்தேன், உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்புலாம் கரெக்டா இருக்குண்ணா, கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், வெந்துருச்சாடா, கொஞ்சம் வேகாது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருப்பான்ட்டு நான் மூடி வச்சேன். அப்புறம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், நல்லாவே ஒரு கலராக வந்துருந்தது. அப்படியே அது ஒரு கிளறி கிளறி எனக்கு தேவையான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இது மேலே அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளோட யூரின் வழியோ மோஷன் வழியோ நம்மளோட கெட்ட ரத்தம் பித்தம் வாதம் எல்லாத்தையும் வெளியேற்றும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக நம்ம கருவேப்பிலையை தூவி ஒரு பெரட்டி பெற்று நமக்கு தேவையான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோங்க.